ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்னொரு ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி என்னென்னா, டேஞ்சர் டீப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆனால் உண்மையான வந்து இந்த கதையோட டைட்டில் வந்து வேறு, அடக்கி வைத்தலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். ஆனால் இது வந்து நான் படித்து இந்த கதையை வந்து எனக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை சொல்கிறேன் அப்படின்றதாலே நான் வந்து இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் மாற்றி டேஞ்சர் டீப் அப்படின்னு வச்சேன். இது வந்து ஒரு ரொம்பவே மேலோட்டமான கதை, ரொம்ப அப்படியே ஒரு ஜென்ரலாக இருக்கும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளால் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரியோட எண்டு. ரெண்டு நண்பர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கன்வர்சேஷனாக இருக்கும். ஸோ இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ராஜாக்கள் காலகட்டத்தில் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு விவசாயின்னு சொல்லிக்கலாம், ஒரு ஏழை ஒருத்தர் இருக்கிறான். விவசாயின்னு சொல்கிறத விட அவன் ஒரு ஏழை இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் வந்து அவனுடைய எல்லாருடைய நண்பர்களையும் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், ஒரு மூணு நாலு நண்பர்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பான். அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக அவன் காலையில் வந்து அவன் வீட்டிலேருந்து கிளம்புவான். அப்போ அப்படி கிளம்பும்போது இவனை தேடி ஒரு நண்பன் வந்து இவனோட வீட்டுக்கு வந்திருப்பான். ரொம்ப அவசர அவசரமாக வருவான். அவன்கிட்ட வந்து தான் அப்புறமேட்டுக்கு அந்த நண்பன் வந்து கேட்பான், இந்தமாரி எங்கே நண்பா நீ கிளம்பிட்ட? நான் வந்து இந்தமாரி ஒரு மூணு நாலு பேர் நான் பார்க்க போகிறேன். அவங்களை வந்து இன்றைக்கி விட்டு என்னால் பிடிக்க முடியாது, அதனால் வந்து இன்றைக்கி தான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ ஒன்று பண்ணு, நீ வீட்டில் வந்து வெயிட் பண்ணு, தங்கு, ஸ்டே பண்ணு, நான் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவான். இப்போ இவனை சொல்லுவேன், இல்லை நானும் வரேன் வீட்டில், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு போர் தான் அடிக்கும், நானும் வரேன் அப்படின்றோம். அப்போ இவன் வந்து ட்ராவல் பண்ணி வந்துருப்பான். அப்போ இவனுடைய துணியெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். உடனே இந்த நண்பன் நான் சொல்லுவான், சரி இவனுடைய துணியெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு துணி கொடுக்குறேன், வந்து நம்ம துணியை மாற்றிக்க, நீ அந்த துணியை மாற்றிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும், அப்போ அந்த ஏழை இருந்தால் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து என்னென்னா, ராஜா வந்து அவர் பயன்படுத்தின சில துணிகள் வந்து கொடுத்துருப்பார். அவங்க வந்து அப்போலாம் வந்து தூக்கி போடாமல் என்ன பண்ணுவோன்னா, இன்னும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த ஒரு துணி என்ன பண்ணுவான், இவங்க வந்து அவனுடைய நண்பனுக்கு கொடுப்பான், நீ இது வந்து போட்டுக்கோ, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை அவன் போட்டுப்பான். பயங்கரமாக இருக்கும், அதாவது அந்த ராஜாவுடைய ஃபுல் காஸ்ட்யூமே ராஜா மாதிரி தான் இருக்கும், செருப்பு, ட்ரெஸ்ஸு மேலே, அப்புறம் அந்த தலைப்பகல பழம் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை அவன்ட்டு அப்படி கொடுத்தது, அப்புறம் போட்டு வெளியே வருவாங்க. ரெண்டு பேரும் வெளியே வந்து அந்த நண்பர்களை பார்க்க கிளம்புவாங்க. தெருக்களில் நடந்து போகும்போது இந்த நண்பனை மட்டும் கொஞ்சம் தனியாக பார்ப்பாங்க. அதாவது அந்த ஏழையை பார்க்க வந்து அந்த நண்பனை, ஏன்னா அவன் வந்து ராஜா மாதிரியான ஒரு காஸ்ட்யூமில் இருப்பான். இவனுக்கு ஒரு மாதிரி மனசில் வந்து பட்டுன்னு ஒன்று பதிஞ்சிடும், ஒருவேளை இந்த துணி நம்ம போட்டிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். இந்த ஒரே ஒரு சிந்தனை தான் இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லும், இந்த ஒரு சிந்தனை தான். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கலாமோ இந்த துணியை அப்படின்னு உனக்கு தோணிவிடும். உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு தாட் மட்டும் வச்சுப்பான், அப்புறம் மூவ் பண்ணுவாங்க. அந்த மூவ் பண்ணி அந்த ஒரு முதல் நண்பன் வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவனுக்கு அந்த சிந்தனை வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம போட்டிருக்கலாமோ, நம்ம போட்டிருக்கலாமே, ஏன்னா நடந்து போக 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 ஒருத்தரா பார்த்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு போட்டுக்கலாமா தோணினே இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு நண்பன் வீட்டுக்கு போயிடுவான். அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்ககிட்ட அறிமுகம்லாம் நடக்கும், நல்லா இருக்கு, எப்படி இருக்கேன், நீங்கள் பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அப்படி பேசினே இருக்கும்போது இவனை பற்றி அறிமுகப்படுத்தும், இவன் வந்து என்னுடைய சின்ன வயசு நண்பன், இவன் வந்து என்னை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருக்கான், இவன் என்னுடைய நண்பன் தான், ஆனால் இவன் போட்டிருக்க துணி எந்த அப்படின்னு சொல்லுவதும் டக்குன்னு எதிர்க்க இருக்கவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னடா இப்படி ஒரு அறிமுகம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்களே, இவன் நண்பன் இவன் போட்டிருக்கிற துணி எந்த அப்படின்னு சொன்னதும் அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுவாங்க. அப்புறம் இவனுக்கே தெரிஞ்சிடும், சரி நம்ம ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். வெளியே வந்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பி கேட்பான், நண்பா மன்னிச்சிரு, நான் தப்புன்ட்டேன், இந்தமாதிரி நான் சொல்லிருக்கூடாது அப்படின்வான். அப்புறம் அவன் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான் அந்த நண்பன். அப்புறம் ரெண்டாவது வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இப்போ அப்படி ரெண்டாவது வீட்டுக்கு கடையே நடந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த வீட்டில் என்ன பண்ணிவிடுவோம், அவங்கையும் போயிட்டு இந்தமாரி இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டாக வந்து தான் சொல்லிவிடுவான்னா, இவன் நண்பன் தான், என் சின்ன வயசு நண்பன், ஆனால் இவன் போட்டுக்கிற துணி எந்த இல்லை அப்படின்னுடுவான். இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோ தான். இப்போ என்ன ஆகிடுச்சு, அவங்களும் ஒரு மாதிரி தனித்துவமாக பார்த்துருவாங்க. ஆனால் அது இந்த மாதிரி அவனும் சொல்லவே மாட்டானே, இவன் நண்பன் தான், இப்போ இவன் போட்டுக்கிற துணி எந்த இல்லைன்னா அது என்ன மீனிங்கு அப்படின்னதும் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கும். ரொம்பவே வந்து இவன் வந்து ஆழமாக மனசில் வச்சுட்டான், இவன் வந்து ரொம்பவே டீப்பாக வச்சிக்கினா இந்த துணி நம்ம போட்டிருக்கணும் அப்படின்றத இந்த நண்பன் புரிஞ்சிக்கிட்டான். இவன் வந்து ரொம்ப மனசில் வச்சிட்டான் அப்படின்றத புரிஞ்சுப்பான். அப்போ வந்து மனசார மன்னிப்பி கேட்பான், ரொம்பவே என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அந்தமாரி பண்ண மாட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அவன் மனசுக்குள்ளே வேற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், அது வந்து ஹிடனாக இருக்கும். இந்த கதையிலுமே ஹிடனாக இருந்து அது லாஸ்ட்டில் ரிவீல் ஆகும். அவன் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும், அவன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். அதை அவனுக்கு ரிப்பீட்டடாக இருந்தால் அவன் விட்டு ஒரு ஓடிட்டே இருக்கும் இந்த துணியை பற்றி. அடுத்தது மூணாவது அவர் வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இப்போ இவன் ஒரு முடிவு எடுப்பான், என்னன்னா வந்து நண்பன் கிட்ட சத்தியம் பண்ணிடுவான், நான் வந்து உனக்கு சத்தியம் பண்ணுறேன், இந்தமாரி நான் இந்தமாரி பண்ண மாட்டேன்,
அவனை வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பான். அவனு ஓகே அப்படின்னு ஏற்றுப்பான். இப்போ அந்த மூணாவது வீட்டுக்கு போனதும் என்ன ஆகும், இவங்கெல்லாம் பேசுவாங்க. இவன் பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்பான், அந்த ஏழை இருக்கிற மாதிரி ரொம்பவே கவனமாக இருப்பான். பார்த்து நிதானமாக நிதானமாக பேசுவான். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இன்ட்ரோ கொடுத்துட்டே இருப்பான், தெரியாமல் ஒரு வார்த்தை வந்துடும். இவன் நண்பன், என்னுடைய சின்ன வயசு நண்பன் இந்த துணி அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்படியே மழுப்பிடுவான், துணின்னு வந்துடும் அவனுக்கு. அப்போ மழுப்பு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன் என்ன எதுவும் மறைக்கிறார், ஏன் தயங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க என்னடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எதுவும் இவங்க சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தது இப்போ இந்த நண்பனுக்கும் இவனுக்கும் ஒரு கன்வர்சேஷன் நடக்கும். இந்த நண்பன் வந்து புரிஞ்சிக்கிட்டான் இவன் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிட்டான். இப்போ இந்த ஏழை நண்பன் கிட்ட வந்து இந்த நண்பன் பேசுகிறான், எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து வருத்தப்பட்டுக்கல, ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா நம்மளால் வந்து அவன் எடுத்தது இதுதான் சொல்லுவான், நம்மளால் வந்து இந்த கையை வந்து சில பலமான நேரங்களுக்கு இதை வந்து அப்படியே இப்போ எந்த நிலையில் இறுக்கி பிடிச்சிருக்குமோ இந்த நிலையில் இறுக்கி பிடிக்கவே முடியாது, ஒரு சில கட்டத்தில் நம்மளை அதை வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் இப்படி ஃப்ரீயாக விட்டோம்னா, கையை ஃப்ரீயாக விட்டோம்னா பல மணி நேரத்துக்கு நம்மளால் இப்படி ஃப்ரீயாக வைக்க முடியும். ஸோ இதுதான் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இவனுக்கு புரியாது. கை இருக்குன்னு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் இவன் பண்ண விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நம்மளுக்கே புரியாது. அப்போ தான் அவன் டீப்பாக சொல்லுவான், என்னென்னா நம்ம மனசை வந்து ஒரு பத்து கட்டங்களாக இருக்கும், நம்மளுடைய ஆள் மனது வந்து பத்து கட்டங்களாக இருக்கும். ஆள் மனதுனா என்னென்னா சப்கான்ஷியஸ், இங்கே மூளையில் இந்த இடத்துல இருக்க சப்கான்ஷியஸ் மனது வந்து இதேன்னு கிடையவே கிடையாது. இந்த இடத்துல அந்த ஃபீலிங் வருதுன்னா அந்தமாரி நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஜெனட்டிக்காக ஏதோ ஒரு விஷயம் நடந்ததால் அந்தமாரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்ம மனசு வந்து இங்கே இருக்குது, இதுதான் சப்கான்ஷியஸு. அந்த நேரத்தில் ப்ரெசண்ட்டில் சிந்திக்கிறது இங்கே இருக்கிறது, கான்ஷியஸ்லாம் இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இந்த டீப் வந்து ஒரு பத்து லேயர் இருக்குது. அந்த பத்து லேயரில் என்னென்னா நம்ம எடுக்கிற டீப்பாக எடுக்கிற முடிவே முதல் லேயர் தான், அதுக்கு கீழே வேறு சில விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம ரொம்ப ஆழமாக ஒரு சிந்திப்போம்ல, ஒரு நாள் எடுத்து ரூம் எடுத்து உக்காந்து தனியாக யோசிக்கிறது முதல் லேயருக்கு தான் போகுமா. அதுக்கு அடுத்தது பத்து லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் சில வேலைகள் நடக்கும்பா. அப்போ இவன் முதல் லேயராக பண்ண விஷயம் என்னென்னா அந்த சத்தியம் பண்ணுது. இது மாதிரி என்ன ஆனாலும் சரி அந்த துணியை பற்றி நான் பேச மாட்டேன். அவன் எப்போ அந்த சத்தியம் பண்ணானோ அப்போவே அடுத்தடுத்த லேயர்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நியூட்டனுடைய லாஸ்லாம் அப்ளை ஆகும், என்னென்னா எந்த ஒரு திசையும் அதற்கு சமமான எதிர் திசை இருக்குன்ற மாதிரி. இப்போ இவன் எடுக்கிற முடிவுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்படுமா பின்னாடி. நம்ம இந்த மாதிரி வந்து அவன் வாழ்க்கையை வந்து எங்கே கொண்டு வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுவானா, நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருப்போம். அதாவது காமமும் சரி, அதுக்கப்புறமேட்டுக்கா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற சில விஷயங்களும் சரி, அந்த வெயிட்டு குறைக்கிறவங்க, இந்த உணவில் வந்து நான் கட்டுப்பாடு வைக்க போகிறேன், இந்த மாதிரி சில பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த முடிவை மேலோட்டமாக எடுத்து மிச்ச ஆழத்தில் அதுக்கு எதிர்மறையான முடிவுகள் எடுத்துரும். இதை தான் அவங்க வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. அவங்க வந்து அப்படி பயங்கரமாக தூண்டிக்கிட்டே இருக்குன்னா அந்த மனசு அந்த அடுக்கு வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அந்த அவன் வந்து தெளிவாக சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பத்து அடுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ ஒரு அடுக்கு மேலட்டமாக நீ சிந்திச்சுன்னா மிச்ச ஒன்பதுமே உனக்கு எதிர்வினையாக தான் வந்து திரும்பும், எதிர்மறையாக தான் செய்யும். அப்போ நீ எந்த அளவுக்கு நீ உனக்கு உள்ளே போட்டு அடக்கிறையோ அது வந்து நெறி மாறி அது வந்து ஒரு 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 நோய் மாதிரி ஆகி ஒரு நாள் அது விஷமாக மாறும். அதனால் அதுமாரி வந்து பண்ணவே கூடாது. அதுக்கு தான் வந்து கை வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான், இது நம்ம வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கிறோமோ இது வந்து டீப்பாக கொண்டு போகிறது விஷயம். ஸோ இப்போ மேலோட்டமாக ஒரு முடிவு எடுத்துட்டால் இது வந்து டீப்பாக கொண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அது அழுத்த அழுத்து 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 ஒரு கட்டத்தில் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியதாக வரும். அதுதான் அந்த எதிர்மறையான விளைவுகள் வெளியே வரும். ஆனால் அது வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம், அது வந்து மைண்ட்லேயே வச்சுக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டோம், அப்படி கையில் அப்படியே ஓப்பனாக வச்சுருந்தோன்னா பல மணி நேரத்துக்கு எப்படி இது ஓப்பனாக இருக்குமோ அந்த மாதிரி அதுவுமே வந்து ரிலாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. எனக்கு இந்த கதையை வந்து படிக்கும்போது படையப்பல வந்த அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை இந்த கதையிலேருந்து கூட அவங்க இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அந்தமாரி ஒரு சாதாரணமாக நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கதையை, ஓ இது வந்து சும்மா போகுது போல், இது மூவ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அது படித்து அந்த கடைசியில் அவங்க சொன்ன அந்த நண்பன் பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே டீப்பாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய எல்லாருடைய மனித வாழ்விலுமே நம்ம இப்படி தானே ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து சில முடிவுகள் வந்து அப்படி ரொம்ப அழுத்தமாக இது எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரீயாக விட்டுருணும். அது வந்து ஒரு பெரிய விஷயமே மனசில் முதல்ல கொண்டு போகக்கூடாது. அந்த மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கா ட்ரீமு, எய்மு, அதெல்லாம் வந்து வேறு. இது அன்றாட வாழ்வில் வர சிந்தனைகள் வந்து வேறு. அதனால் அதுக்கான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே என்னுடைய பர்சனல் தான். ஸோ அது அந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கான மீனிங் சொல்லிட்டாங்க. அதில் வந்து அந்த கதையில் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் வந்து யாருன்னு பார்த்தா எந்த மாதிரி டேஞ்சர்னால் கொலை பண்ணுறது குத்துறது கிடையாது. சிந்தனை வயசாக ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யாருன்னு பார்த்தா அந்த
துறவிகள் தான். ஏன்னா அவங்க வந்து எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. அப்போ அவங்க எடுத்த முடிவு மேலட்டும். அப்போ மிச்ச 9 அடுக்குகளிலுமே அவங்க இதெல்லாம் வேணாம்னு சொன்னவங்களும் அதுக்கான எதிர்வினைகள் எழும்பிக்கிட்டு இருக்கும். அப்போ அது அதையுமே அடுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவங்கெல்லாம் பிளாஸ்ட் ஆச்சு, ஓப்பன் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு கதை. அவன் வந்து எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போகலாம். அதனால் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படின்றது சொல்கிறாங்க துறவிகள். அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நம்ம வந்து சில விஷயங்கள் மேலோட்டமாக எடுத்துக்கணும், ரொம்ப ஆழமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையோட முடிவில் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும், இந்த மோரல் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு கதையில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.